அனைவருக்கும் சிறந்த அன்பளிப்பு. சரேகமா கார்வா. ஆல்ரைட், என் பேர் மாயாண்டி. ஐ எம் ஃப்ரம் பெங்களூர். பேசிக்காக நான் ஒரு ஐடி கை. அப்படின்னா ஜாவா தான் எனக்கு பூவா. அடுப்பு போல் தான் எங்கள் வீட்டில் அடுப்பே எரியுது. ஆமாம், ஊரில் பக்கியாக சுற்றிக்கிந்தவனெலாம் பெங்களூரில் டெக்கி. காரணம் ஐடி. ஊரில் கைலி போட்டு சுற்றிருந்தவனெலாம் பெங்களூரில் ஸ்மைலி போட்டு சுற்றிட்டுருக்கான். காரணம் ஐடி. ஐடி அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒரு மாதம் 100,000 சம்பாதிப்பார், ஹைக்கு, ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி, ப்ரொமோஷன், அதெல்லாம் ஒரு 20% தான். ரிமைனிங் 80% எங்களை மாதிரி தான். எதுக்கு ஐடியில் இருக்கும் தெரியல. சம்பளம் தரேன், போகிறோம். எதுக்கு வீடு வாங்குகிறோம் தெரியல. அவன் வாங்கினா நானும் வாங்கினேன். ஆமாம், எல்லாம் அந்த கோஷ்டி தான். ஆமாம், ஒரு டெக்னாலஜி உருப்படியாக தெரியுமா? தெரியல. ஷேர் யுவர் ஸ்க்ரீனுங்கிற ஆப்ஷன் இருக்க வரைக்கும் எல்லாம் பொழைச்சிக்கும். அந்த மாதிரி ஐடிக்கு தான் நான். ஸோ இப்போ என் லைஃப் இப்படி இருக்குன்னா அது காரணம் வந்து ரெண்டு பேர். ஒன்று எங்கள் அப்பா, இன்னொன்று என் ஃப்ரெண்ட்ஸு. எங்கள் அப்பா வந்து எப்படின்னா, இன்ஜினியரிங் படிடா லைஃப் நல்லாயிருக்கும். எங்கள் அப்பா குசும்பு ஜாஸ்தி பேசிக்காக. ஓகே, நானும் நம்பி தான் படித்தேன். இப்போ நான் பெங்களூரில் 10 இயர்ஸாக இருக்கேன். அங்கே பார்ப்பேன் இந்த பேரண்ட்டு ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி, அப்பா சன் ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். பையன் சொல்கிறான், பையனை வந்து அவங்க அப்பாவும் இன்ஜினியரிங் தான் படிக்க வச்சுருக்காரு, படிச்சுட்ருக்கான். 3rd இயர் முடிச்சுட்டு அப்பாட்ட வந்து சொல்கிறான், ஐ டோன்ட் ஃபீல் இன்ஜினியரிங் இஸ் ஃபார் மீ, ஐ டோன்ட் பிலாங் தேர் அப்படிங்கிறான். உடனே எங்கள் அப்பா சொல்கிறாரு, தென் வாட்ஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான்? நான் சொல்கிறான், மேபி லெட் மீ ட்ரை பிஏ ஹிஸ்ட்ரி. உடனே எங்கள் அப்பா, ஓகே கிவ் இட் அ ஷார்ட். போகிறான், 1 இயர் முடிச்சுட்டு மறுபடியும் வர்றான், வந்து, டேட் ஐ டோன்ட் ஃபீல் லைக் ஹிஸ்ட்ரி இஸ் ஃபார் மீ, ஐ ஃபீல் லைக் ஐ மென் ஃபார் சம்திங் பிக் அப்படின்றான். ஓகே, வாட்ஸ் யுவர் பிளான் அப்படிங்கிறார். உடனே ஐ ஃபீல் லைக் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் சம் பிஸ்னஸ், வுட் யூ மைண்ட் லெண்டிங் மீ சம் மணி? உடனே அவங்க அப்பா சரின்னு கொடுக்குறாரு. இதை நான் பார்த்துட்டே இருக்கேன். உங்களுக்குள்ள சண்டையே வராதாடா, உன்னையெல்லாம் ஏன் பெத்தேன், நீலாம் உருப்படவே மாட்டேன்னு தெரியும், எனக்குனே வந்து பிறந்திருக்க, இந்த மாதிரி இந்த மாதிரி. ஓகே, அப்போ நான் இமேஜின் பண்ணுறேன், இதே இது எங்கள் வீட்டில் நடந்தா என்ன ஆகும். 3 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு டிஸ்கண்டினியூ பண்ணுறேன். அப்பாட்ட போய், டேட் ஐ ஃபீல் லைக் இன்ஜினியரிங் இஸ் நாட் ஃபார் மீ அப்படின்னா, 3 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு மூடிட்டு இன்னொரு வருஷத்தை படி, படித்து டிகிரியை வாங்குகிற வழியை பாரு. டேட் ஐ ஃபீல் லைக் ஐ வாண்ட் டு பி ஏ ஹிஸ்ட்ரி, ஐ ஃபீல் லைக் ஐ டோன்ட் பிலாங் தேர் அப்படின்னா, ஐ வில் மேக் ஷூர் யூ ஒன்ட் பிலாங் எனிவேர் இன் திஸ் வேர்ல்ட், யூ வில் பிகம் ஹிஸ்ட்ரி. அந்த மாதிரி ஒரு அன்பான அப்பா. ஐ லவ் மை டேட், ஐ லவ் மை டேட். ஆமாம். ஸோ இப்போ அதுக்கடுத்து வந்து என் ஃப்ரெண்ட்ஸு. நான் வந்து எங்கள் அப்பா என்னை ஒரு நல்ல காலேஜில் தான் சேர்த்து விட்டாங்க. நல்லா படிச்சுட்டு இருந்தேன், சூப்பராக போச்சு. எங்கள் காலேஜுக்கும் தப்பித்தவரி ஒரு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் வந்துச்சு. ஒரு கம்பெனி TCS. ஓகே, 1 மாதம் முன்னாடியே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி, அந்த RS அகர்வால், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், வேர் வுட் யூ சி யுவர் செல்ஃப் இன் 5 இயர்ஸ், வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த், வாட் இஸ் யுவர் வீக்னஸ், ஒய் ஷுட் ஐ ஹையர் யூ, எல்லாம் படித்து ரெடியாக இருக்கேன் இந்த இன்டர்வியூக்கு. என் ரூம்மேட்ஸ் எப்படின்னா, வந்து ஃபார்மல் போட்டுட்டு போகிற இன்டர்வியூக்கு அவன் சொல்கிறான், மச்சான் இவன் என்னடா டக்கின்லாம் பண்ணுறான், ஓகே இவன் என்னடா கிளாஸுக்கெலாம் போகிறான், டே அதுக்கு தானடா பணம் கட்டுறாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நான் இன்டர்வியூ ஹாலில், இந்த மாதிரி ஒரு ஹாலில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க, நானும் உட்காந்துருக்கேன், ஹை ஹோப்ஸோடு இருக்கேன். பிளேஸ்மெண்ட் கோஆர்டினேட்டர் வந்து சொன்னார், ஃபஸ்ட்டு சதீஷ் போகிறாரு, அடுத்து மாயாண்டி நீங்கள் போகிறீங்க. எனக்குனா ஒரே பயமாயிடுச்சு, ஏன்னா என் ஃப்ரெண்டு சதீஷ் யாரையுமே மதிக்க மாட்டான். அவன் காலேஜுக்கு வர்றதே ஃபன் பண்ணுறது தான், சும்மா போய் யாரையாவது இன்சல்ட் பண்ணிட்டு மச்சம் அந்த கேட்டகரி. அவன் இன்டர்வியூக்குள்ளே போகிறான். இன்டர்வியூவர் கேட்குறாரு, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். அதுனா என்னை பற்றி நானே சொன்னால் நல்லா இருக்காது, அடுத்து என் மச்சான் மாயாண்டி வருவான் அவன்கிட்ட கேட்டுக்கங்க. அவன்டா ஒரு பாவமும் அறியாத, ஒரு தப்பும் பண்ணாமல், லைஃப்பில் பல ஹோப்போட இந்த ஜாப் தான் எங்கள் அப்பாவுக்கு பெருமை சேர்க்க போகுது.
அப்படின்னு நான் போய் இன்டர்வியூவில் உட்காடுறேன். இன்டர்வியூவர் கேட்டார், டெல் மீ அபவுட் சதீஷ். சார் அந்த ஒய் ஷுட் ஐ ஹயர் யூ? வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் வீக்னஸ்? டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். அதெல்லாம் கிடையாதா? அப்போ டாட்டாக்கு டாட்டா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இங்கே நமக்கு ஜாப் கிடைக்காது, நம்ம ஃப்ரெண்ட்ஸால் தான் நம்ம லைஃப் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் வர்றேன். 2007 பெங்களூர் வர்றேன். ஹை ஹோப்ஸ், இங்கே உள்ள ரூம்மேட்டாச்சும் நல்லவனாக இருப்பான் அப்படிங்கிற ஒரு ஹோப்போட உள்ளே வரேன். ரூம்மேட் பேர் நல்ல முருகன்.